Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. India level pentangle series 2-2 ads. You know, 5 T20 series. First 3 T20 West Indies are going to be in USL, Florida. First match West Indies 1 by 4 runs. Second match West Indies 1 by 2 wickets. Third match India 7 wickets. They were in series contention in US. But one side had 9 wickets blown them away. West Indies are touched 156 for 8. Commentator கூட பிச்சை சரியா ரீட் பண்ணல நினைக்கிறேன். ஐயன் பிஷப் டேரன் கங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஃபேண்டாஸ்டிக் ஸ்கோர், ஒன் சவுண்ட் சேஸ் பண்ணது கஷ்டம் இல்லை. ஏன்னா பிச்சை சரியாக ரீட் பண்ணல அவங்கள. அந்த இது ஹையஸ்டாக இந்த கிரவுண்டில் 95-98 தான் சேஸ் ஆச்சு. இந்த கிரவுண்டில் அவ்வளோ இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடுறது இல்லை. லோக்கல் மேட்சஸ் வச்சு அவங்க பிரெயின் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்டர்நேஷனல் டீம் இஸ் இன்டர்நேஷனல் டீம். அண்ட் பவர் பிளேல 55 for 2 வெஸ்ட் இண்டீஸ். அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு பார்ட்னர்ஷிப் தான் நல்லா போச்சு. 5th விக்கெட் ஒரு 49, 8th விக்கெட் 44 ரன்ஸ். மற்றபடி நோபடி ஸ்கோர்ட. நிக்லஸ் புரான் ஆகட்டும், பவல் ஆகட்டும், கேல் மேஸ் ஆகட்டும், ஒரு ரன் 19 ரன், ரெண்டு பேர் தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஒன்று ஹெட்மேர் 61, ஷாய் ஹோப் அவர் ஒரு 45 அடிச்சார். பட் அர்ஷர்தீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பண்ண எப்போ சொல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போல ஆங்கிள் உள்ள வரும், டிஃபிகல்ட் ஃபார் எனி பிளேயர் டு பிளேன்னு. அர்ஷர்தீப் சிங் 3 விக்கெட் எடுத்தார். குல்தீப் யாதவ் 2 விக்கெட், சாலுக்கு 1 விக்கெட் அண்ட் அக்ஷர் பட்டேலுக்கு 1 விக்கெட். ஹார்திக் பாண்டே 1 ஓவர் தான் போட்டார், 14 ரன் கொடுத்தாரு. ஒரு 10 ஓவர் எப்படி போடுவார் தெரியல எனக்கு ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சேஸ் வரும்போது 10 ஓவர்லேயே 100 அடிச்சிட்டாங்க. ஜஸ்வால் அண்ட் கில் டமால் டிமில் யஷஸ்வி ஜஸ்வால் ஃபென்டாஸ்டிக் ஒரு டெஸ்ட் டெபியூலே 100 அடிச்சாரு. இது செகண்ட் T20 விளையாடுற 50 அடிச்சிட்டார் பாருங்க. 84 not out of 51 பால்ஸ், 3 6 11 4, 164 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது ஒப்பா மக்கா இருக்கார்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், ஒரு வாட்டி 6 விக்கெட் கொடுத்தாரு இந்தியாவுக்கு எதிராக. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்னால அலர்ஜி எனி பிளேயர் எஸ்பெஷலி இந்தியன் ஓப்பனர்ஸ்க்குலாம். பட் யஷஸ்வி ஜஸ்வால் ஸ்டார்டட் அட்டாக்கிங். ஸ்டார்டிங்ல ஒரு 2 4 அடிச்சதுக்கு அப்புறம் 3வது ஒரு ஹோல்டர் போட்டார், அவரும் ஒரு 3 4 அடிச்சதுனால ஸ்டார்டிங் 3 ஓவர்ல 5 4 அடிச்சதுல செட் ஆயிட்டாங்க. ப்ரெஷர்ல வந்துட்டாங்க அவங்க போலர்ஸ். 1 இன்ச் கூட கொடுக்கல அட்டி தான். 10 ஓவர்ல 100 நோ லாஸ், அப்புறம் 14 ஓவர்ல 151 பர் நோ லாஸ். ஜஸ்வால் பெர்ஃபார்ம் பண்ண பார்த்தோன்னே கில்லும் மூடில் வந்துட்டார். ஏன்னா கில்லு கொஞ்ச நாளாவே சரியாகவே ஸ்கோர் பண்ணல. அவரு 77 of 47 பால், 3 4 5 யூ சிக்ஸஸ் 168. சி டேண்டமாக ஸ்கோர் பண்ணும்போது, டேண்டமாக போலிங் பண்ணும்போது ஒருத்தர் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் போது இதுதான் ஒரு பியூட்டி. அண்ட் கில் பார்க்குறாரு ஜஸ்வாலும் நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாடும்போது நம்மளும் ஏன் ஸ்கோர் பண்ணக்கூடாதுன்னு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ரெண்டு பேர் வேறு டிஸ்கசிங் வெரி வெல். செகண்ட் ஈக்குவல் பண்ணிட்டாங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சொல்கிற T20 இந்தியாவுக்கு. இதுக்கு முன்னாடி கே எல் ராகுலும் ரோஹித் சர்மாவும் 165 ஓப்பனிங், நேத்து 165 ஜஸ்வால் அண்ட் கில், அதுக்கப்புறம் தவன் அண்ட் ரோஹித் இருக்காங்க 150 something நினைக்கிறேன். பட் யஷஸ்வி ஜஸ்வால் மேன் ஆஃப் த ஃபியூச்சர், மேன் ஆஃப் த மேட்ச் பிளேயர். அவர் டெஸ்ட் மேட்சும் காமிச்சிட்டாரு, T20 டேக்கும் அவருக்கு அந்த டெம்பரமெண்ட் இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இஸ் ஆல்வேஸ் குட். நம்பர் 4 வர ஒன் டேக்கு தேடிட்டு இருக்கோம், அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் அப்புறம் பேசுவோம். பட் யஷஸ்வி ஜஸ்வாலோட இன்னிங்ஸ் வாஸ் சூப்பர். ஏன்னா ஃப்ரண்ட் ஃபுட் ஆகட்டும், பேக் ஃபுட் ஆகட்டும், எஃபர்ட்லெஸ்ஸா பிளிக் பண்றது, இனோவேட்டிவ் ஷாட், சிக்ஸ் ஸ்டம்ப் ஆஃப் ஸ்டம்ப்ல போயிட்டு லெஃப்ட் சைட்ல பிளிக் பண்ண ஸ்வீப் பண்றாருங்க ஃபாஸ்ட் போலரை. இன்னும் வெரி ரேர்லி அவசியம். சூரியகுமார் யாதவ் தான் பொதுவாக அந்த மாதிரிலாம் பண்ணுவார். இது சூரியகுமார் யாதவ் பேட்டிங்கே கிடைக்கல. ஆமா, திலக் வர்மா தான் ஒன் ரன் வந்தார். 176 இவங்களே 165 ஓப்பனிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எனிவே சீரீஸ் லெவல் 2-2 லெவல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா சோ மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு மேட்ச் லைனாக தோத்துது வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக. அதுக்கப்புறம் இப்போ 2-2 ஆயிடுச்சு. இன்னைக்கு 5th டிசைடர் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருவாங்க. 1 சைடர் தான் இதே இதே பிச்சில் தான் விளையாட போகிறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மேன் ஆஃப் த மேட்ச் ஜஸ்வால் அண்ட் பிரில்லியன்ட் பேட்டிங். இதே மாதிரி பேட்டிங் கண்டினியூ ஆச்சுன்னா வேர்ல்ட் கப்பில் தே ஹாவ் டு கண்டினியூ. இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி, கே எல் ராகுல், ஸ்ரேயஸ் அய்யர் ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லை யஷஸ்வி ஜஸ்வால் என்ன கேட்டால் யஷஸ்வி ஜஸ்வாலும் ஒன்டேல விளையாட வைக்கிறது. ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் நீட் அண்ட் எலிகன். அவர் ரீச் ரொம்ப நாள் டாலாக வர இருக்காரு. ஃப்ரண்ட் ஃபுட்லாம் போனார்னா ஒரு பாதி பிச்சு வரைக்கும் வருது அவர் லெஃப்ட் ஃபுட் ரைட் ஃபுட் சொல்கிறார் லாக் பண்ணும்போது. இதான் நான் பார்த்தா நீங்கள் பார்த்தீங்களான்னு நினைக்கிறேன். இந்த மேட்சை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஜஸ்வாலோட ஃபியூச்சரை பற்றி என்ன கேட்டிங்கன்னா மேன் ஃபார் த ஃபியூச்சர்னா ஜஸ்வால் தான். ஐ மீன் இட்ஸ் ஐபிஎல்லும் பிரமாதமாக கலக்குனாரு. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா இதே ஐபிஎல்ல தான் உபாத் மக்காய் இவங்களாம் ராஜஸ்தான் ராயலுக்கு விளாட்றது. ஜஸ்வால் அண்ட் உபாத் மக்காய்லாம் அது வேறு போஸ்ட் மேட்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அப்போ கேட்டார், என்ன நீ ஐபிஎல் ராஜஸ்தான் விளையாடும் போது உபாத் மக்காயை கண்டுபிடிச்சியா எப்படின்ட்டு. இல்லை உபாத் மக்காய் நெக்ஸ்ட்டில் போடும்போது தான் நான் அங்கே ஓரளவுக்கு தெரியும், ஒரு எந்த ஆங்கிளில் போடுவார் எப்படி வரும்னு எனக்கு ஒரு ஐடியா தெரியும், அதையும் நான் யூஸ் பண்ணேன்னு ஃப்ராங்காக ஒத்துக்கிட்டார். சில பேர்லாம் எனக்கு எந்த போல இருந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன்லாம் சொல்லலை, அவர் நீட்டாக பேசினார் ஜஸ்வால். எனிவே இதுதான் விஷயம். பரிபாத்திரத்துக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். இவர்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.